வணக்க நண்பர்களே இப்போ நாம் வெள்ளுறுகு என்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இது தமிழகத்தில் வெப்பமான இடத்துல கரிசல் மண்ணில் வந்து இது வளரக்கூடிய ஒரு செடி இது மாற்று அடுக்கில் சற்ற வெளிரிய நிறத்துடன் கூடிய இலைகளையும் வெள்ளை நிற பூக்களையும் உடைய ஒரு சிறிய செடி இனமாகும் இந்த வெள்ளுறுகு செடியோட சமூகம் வந்து மருந்தாக பயன்படுது இது வயிற்று வலி குடல் வாயு அரிப்பு வாத நோய் ஆண்மை குறைவு நஞ்சு நஞ்சுக்கடி மாதவிலக்கு கோளாறு நரம்பு கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வெள்ளருகு பயன்படுகிறது இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெள்ளருக்கு வேரோட சாறு இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் கொடுத்துட்டு உள்ளுக்கு அதனுடைய இலையை வந்து அரைச்சி பாம்பு கழிச்ச கடிவாயில் வச்சு கட்டி வந்தீங்கன்னா வாந்தி பேதி ஆகி அந்த பாம்பு நஞ்சு வந்து வெளியேறும் அந்த நோயும் சரியாகும் இதை வந்து ஓரிரு முறை வந்து கொடுக்கணும் இது வந்து உப்பு இல்லா பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவசியம் அடுத்ததாக வெள்ளருக்கு சமூகத்தை மை போல் அரைச்சி வெந்நீரில் குழச்சி உடம்புல பூசி வந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குளுத்தி வந்தீங்கன்னா சொறி சிறங்கு தினவு மேகத்தடிப்பு ஊரல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகுங்க அடுத்ததான் இந்த மாதவிடாயின் முதல் மூன்று நாட்கள் வந்து வெள்ளருக்கு வேற எடுத்து ஒரு எலுமிச்சை கா அளவு எடுத்து அரைச்சி அந்த சாரை வந்து குடித்து வந்திங்கன்னா கர்ப்பப்பை புழு நீங்கும் அடுத்து மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகுங்க அடுத்து வெள்ளருக்கு சமூளம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பத்து மிளகு துண்டு சுக்கு ஒரு தேக்கரண்டி சீரகம் இதெல்லாத்தையும் எடுத்து நசுக்கி ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு இரநூறு மில்லியாக காய்ச்சி காலை மாலை குடித்து வந்தீங்கன்னா குடல் வாதம் குன்மம் இது எல்லாமே வந்து சரியாகுங்க குறிப்பு பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர் இலை பூ இது எல்லாமே வந்து முழு செடியையும் நிழலில் உலர்த்தி சூர்ணமாக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கடி பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுத்தல் இது வந்து சரியாகுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க